ஹாய், நான் தான் இக்கி. அந்த வெல்கம் டு மஸ்கான் யூடியூப் சேனல். இந்த கொரோனாவை என்ன பண்ணலானே தெரியல. கையில் கட்டிச்சுன்னா கசை கடற்கி நோக்கி உடச்சிடலாமா தோணும். இந்த கொரோனாவால் எவ்வளோ பிரச்சனை ச்சா. நிறைய பேர் இறந்து போனது ஒரு பக்கட்டாக இருக்கட்டும், நிறைய பேர் கொரோனா வந்தது ஒரு பக்கட்டாக இருக்கட்டும், எக்கனாமிக்கல் லாஸ் ஒரு பக்கட்டாக இருக்கட்டும், நம்ம எஜுகேஷனுக்கு அவ்வளோ பிரச்சனை. நாங்கள் இல்லையோ பண்ணோம், எங்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை சை? ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? டிஎன்ஏ கவுன்சிலிங் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒன்று முடிஞ்சிருந்திருக்கும், இல்லைனா நடந்துகிட்டு இருந்திருக்கும். நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் இது வந்து செப்டம்பர் 8 வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட கொரோனாவால் நம்மளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா 12th தான் ஆரம்பிச்சது. உங்களுக்கு 12th ஆல் பாஸ் போட்டோடனே நிறையா பேருக்கு என்ன பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னா டெசிமல் பாயிண்ட்டில் மார்க் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதாவது மார்க்கில் பாயிண்ட் வேல்யூ வச்சு மார்க் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா பாஸ் ரேட் அது இல்லாமல் அதிகமாகி போச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா இப்போ 195 196 ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட் வேல்யூஸ் வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலேஜஸ் வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிது. அது இல்லாமல் ஆஃப்லைனில் நடந்திருந்தால் நிறைய பேருக்கு நல்ல காலேஜ் கிடச்சிருந்துருக்கும். பட் ஆனால் இந்த வாட்டி ஆன்லைனில் நடந்ததுனால நிறைய பேருக்கு கையிலே காலேஜ் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க கைக்கு எட்டாமல் போச்சு. சொல்லுவாங்களே கை கேட்டுறது வாய் கேட்டாமல் போச்சுன்னு, அந்த மாதிரி நிறைய பேருக்கு போச்சு. ஸோ ரியலி ரொம்ப ரொம்ப சேடான விஷயம். ஹையஸ்ட் மார்க் எடுத்தனும் கவலை இல்லை, லோயஸ்ட் மார்க் எடுத்தனும் கவலை இல்லை. அந்த நடுவில் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த காலேஜ் தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஃபஸ்ட்டில் கொடுத்தா அந்த காலேஜ் சீட்டு இருந்தாலும் சரி அவனுக்கு கிடைக்காம கூட போயிருக்குது. அவன் இது ஒரு காலேஜில் அவனுக்கு அந்த சீட்டு இருக்குது, அந்த கோர்ஸில் அவனுக்கு அந்த சீட் இருக்குது தெரியுது, ஆனால் அவனுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்காமல் போயிருக்கு. அதெல்லாம் அப்படியே ரொம்ப கஷ்டமாக போயிருந்துருக்கும். ரியலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வச்சு செஞ்சிச்சு. பசங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கீழே 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 கீச்சிச்சு. ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி காலேஜ் வந்து ஐடி அண்ட் சிஎஸ் எடுத்துட்டாங்க. டாப் காலேஜ் வந்து காலியாகி மிச்சம் இருக்கிறதுல டாப் காலேஜில் இப்போ ரவுண்ட் 2 இருக்கவங்க ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் இசிஇ இஐஇ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 இருக்கவங்கலாம் என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா அவங்களெலாம் கோர்ஸ் அவ்வளோ டாப் காலேஜஸில் வந்து கிடைக்காது. அது டயர் 3 காலேஜஸில் வந்து கிடைக்கும். இந்த டயர் 1 டயர் 2லாம் ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் எடுத்து காலி நோண்டி, அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டாப் காலேஜஸ்லேருந்து ஐடிசிஎஸ் வந்து நோண்டி நோண்டி எடுத்துட்டாங்க. ஒரு சீட்டுமே நிறைய காலேஜில் 0 சீட்ஸ் கூட போச்சு. அந்த அளவு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப வந்து டஃப்பான சுச்சுவேஷனாக மாறினதுக்கான காரணம் இந்த கொரோனாவால் தான். ஆஃப்லைனில் நடந்திருந்தால் இப்படிலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா அங்கேருந்து டிஎஃப்சி சென்டரில் அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய விஷயம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருப்பாங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஒரு 10 காலேஜ் 20 காலேஜாக நம்ம கொடுத்துருந்துருப்போம், ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிருந்துருக்கும். அது இல்லாமல் இப்போ 186ன்றதுலாம் நார்மலாக ஆல் பாஸ் ஆகாமல் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு வந்தவங்களுக்குலாம் அதெல்லாம் பெரிய மார்க். அவங்களுக்குலாம் டாப் காலேஜில் அசல்ட்டாக கிடைக்கும். அப்படி இருந்த சுச்சுவேஷன் போய் இப்போ இப்படி ஆகிடுச்சு. அவ்வளோ பசங்களுக்கு வந்து காலேஜஸ் சரியாக கிடைக்காமல் போச்சு. ஓகே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு எந்த காலேஜில் கிடைச்சிருந்தோ அதை கண்ணை மூடிட்டு எடுங்க. அந்த இடத்துல உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க. எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜில் உங்கள் பேரை சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியணும் நல்ல விஷயத்தில். இவனா இப்போ உன் பேரா ஏகேவா? ஏகேவாப்பா, அந்த பையன் எவ்வளோ படிப்பான் தெரியுமா? அவங்களாம் இந்த விஷயம் கேம்பஸ் இன்டர்வியூ கன்ஃபார்ம் உள்ள போவோம். சில காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும், ஐடிலாம் கொஞ்சம் கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் கொண்டு போகும்போதுனா ட்ரை பண்ணி உள்ளே போயிடுங்க. இந்த மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இருக்கவங்களாம் ஐடி சைடில் போவே போகாதீங்க. உங்களோட வேலை கோர் டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் போகணும். ஐடி தான் ஈஸின்னு நினச்சிட்டு ஐடியில் போயிடுங்க. உங்கள் படித்த படிப்பும் ஐடிக்கும் சுத்த சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஐடி போகவே போகாதீங்க. கோர் கம்பெனி தேடி கண்டுபிடிங்க. அது எவ்வளோ நாளானாலும் பரவாயில்ல, கோர் கம்பெனியில் இப்போ போகாது. உங்கள் படித்து படிப்புக்கு வேலை, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பதில் பிள்ளைங்க ஆலஞ்சல் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. ஸோ நான் சொல்லி யாருக்கா காலேஜ் வந்து கிடைக்காமல் போயிருந்ததுன்னா சாரி, அது நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதோட போயிடுச்சு. நான் இது என்னோட தவறுகள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நான் ஆப் கொடுத்துருந்தேன், நீங்கள் அது மூலியமாக போயிருந்துருந்தீங்கன்னா நல்ல காலேஜ் எனக்கு கிடச்சிருந்தீங்கன்னு வச்சுருந்தீங்கன்னா சந்தோஷம். இல்லை ஒன்றால் தான் கிடைக்காமல் போயிருந்ததுன்னா அதோட முழுக்க முழுக்க ஒரு ஃபால்ட்டு தான், நான் நினச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.